திமுக நிர்வாகிகளுடனான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஈவேரா இணைந்திருக்கிறார். ஈவேரா, இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை என்பது நடைபெறவிருக்கிறது? மேலும் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்காங்க? நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தங்களுடைய அஸ்திரங்களை எய்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் தேர்தல் களத்தில் முதல் படையாக குதித்து பிற கட்சிகளுக்கு முன்னோடியாக தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறது திமுக என்பது முற்றிலும் உண்மையாகவே கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மற்றும் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை குழு ஆகிய மூன்று குழுக்களை கடந்த 18ஆம் தேதி திமுக அமைத்து அறிவித்து தேர்தல் கால நடவடிக்கைகள் முஸ்திபை காட்டி வருகிறது. அந்த வரிசையில் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மாவட்டம் வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி நிலவரங்களையும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து திமுக நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகளை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக சந்தித்து பேசியது, அந்த மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை தேனம்பட்டியில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் சேலம், கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளுடன் இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனை கூட்டத்தை தற்போது நடத்தி வருகிறது. இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏ வா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் பங்கேற்று மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய கள நிலவரம், வாய்ப்புள்ள வேட்பாளர்கள், தொகுதியில் கூட்டணி கட்சியினரின் பலம், திமுகவில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் நிர்வாகி ஆகியவற்றை நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கேட்டறிந்து வருகிறார்கள் இந்த குழுவினர். இதில் பிரச்சனைக்குரிய பகுதிகளில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன. சிலவற்றை கட்சித் தலைவரின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும், சிலவற்றில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடவடிக்கைகள் இருக்கும் என்று உறுதியளிக்கப்படும் வகையில் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தலில் வாக்குகள் குறைந்தால் பொறுப்பு அமைச்சர் தொடங்கி ஒன்றிய செயலாளர் வரை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குழுவினர் எச்சரிக்கலாம் என்றும் தெரிகிறது. இந்த தேர்தலில் வெற்றி என்பது மட்டுமே நமது இலக்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்குரிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகையை ஒட்டி நடத்தப்பட்டு வரும் இந்த திமுகவின் இத்தகைய நடைமுறைகளால் கட்சி அலுவலகமான அண்ணா அறிவாலயம் களைகட்டி காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.